மாமல்லபுரத்தை அடுத்துள்ள திருவிடந்தையில் சர்வதேச காற்றாடை திருவிழா நடைபெற்று வருகிறது. இது பற்றி விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், காற்றாடை திருவிழா பற்றி விவரங்கள் என்ன? கண்டிப்பாக, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சர்வதேச காற்றாடை திருவிழா என்பது மாமல்லபுரம் அருகே வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். கிட்டத்தட்ட 2 ஆண்டை தொடர்ந்து 3வது ஆண்டாக குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கூடிய திருவிழந்தை அந்த பகுதியில் கூடிய கடற்கரை பகுதி தான் வந்து இந்த காற்றாடை விழா வந்து இன்றைய தினத்தில் வந்து தோங்கியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கூடிய காற்றாடை திருவிழாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் வந்து இந்த பகுதியை வரை தெரிந்து காட்சித காற்றாடை வந்து குடும்பத்திலும் வந்து கண்டு கலைக்கக்கூடிய காட்சியாளர் மாதிரி பார்க்க முடியுது. இன்று தோங்கிய இந்த காற்றாடை திருவிழா என்பது கிட்டத்தட்ட 4 நாட்கள் நடக்கும். குறிப்பாக தொடர் விடுமுறை இன்றைய தினத்தை பொறுத்தவரை சுதந்திர தின விழா என்பதன் காரணமாகவும் சனி ஞாயிறு தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் விடுமுறையின் காரணமாக முதல் நாளிலே வந்து சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் போயிருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக அளவில் இந்த காற்றாடை திருவிழா வந்து பண நேரடியாக வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த காற்றாடை திருவிழாவை பொறுத்தவரை பல்வேறு வெளிநாடு இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இந்த காற்றாடை திருவிழா வந்து இங்கே விடக்கூடிய காட்சியல் மாதிரி பார்க்க முடியுது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை 150 காற்றாடை விட்டாலும் கூட இந்த ஆண்டை பொறுத்தவரை 3வது ஆண்டாக வந்து 300 காற்றாடைகளை வந்து விட வந்து அதிகாரிகள் தரப்பில் திட்டமிடத்தால் தெரிவிக்காங்க. எனவே விடுமுறை தினம் என்பதன் காரணமாக இந்த முதல் நாள் துவங்கப்பட்ட இந்த காற்றாடை திருவிழாவை காண ஏராளமான மக்கள் வந்து தற்போது குவிந்துள்ள காட்சியல் மாதிரி பார்க்க முடிகின்றது. சூரியராஜன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.